நெக்ஸ்ட்டு வந்து புக் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் வல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள் சரியா வல்லினம் மிக வேண்டிய இடத்துல அது வந்து மிகாமல் எழுதுவதும் சரியா மிகக்கூடிய இடத்துல மெய் இட்டு எழுதுவதும் தவறு சரியா அப்போ வல்லினம் அது வந்து என்னது இதை வந்து சந்திப்பிழை அப்படின்னு சொல்லலாம் அப்போ சந்திப்பிழைனா என்ன வல்லினம் மிகக்கூடிய இடத்துல அது வந்து வல்லினம் வரக்கூடிய இடத்துல அது வராமல் இருந்துச்சுன்னா சரியா வராமல் இருந்து அந்த வல்லின மெய்யை இட்டு எழுதுவது நம்ம வந்து தவறு அது வரல அது வராமல் நம்ம வந்து அதை நம்மளாகவே எனது வல்லின எழுத்துக்களை அதை போட்டு நம்ம எழுதுனா அது வந்து தவறு இதை தான் எனது சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சிறு சிறுவினா புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணாவது பக்கத்தில் அதில் எனது அதை உனக்கு இந்த கொஸ்டின் குறிச்சிக்கோங்க சரியா ஒன்றாவது கொஸ்டின் அடுத்து வந்து வல்லினம் மிகு இடங்கள் இது அந்த இந்தன்னு சொல்லக்கூடிய சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் என்ன செய்யும் மிகும் அந்த இந்தன்னு சொல்லக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும் சரியா இது வந்து அப்படியே உனக்கு இலக்கண புக்கில் பக்க எண் நூறு நூற்றி ஒன்று அந்த ரெண்டு பக்கத்துலேயும் கொடுத்துருக்காங்க நீ வந்து என்ன செய்கிறீங்க ரெஃபர் பண்ணுறீங்க சரியா அதை வந்து என்ன செய்கிறீங்க அந்த ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து உனக்கு எப்போ கேட்டாலும் தமிழ் எழுத்து எழுதுவதற்கு அது வந்து உதவும் உனக்கு வல்லின எழுத்துக்கள் போடக்கூடிய இடத்துல போடணும் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல போடக்கூடாதுன்னு அந்த எனது அந்த ரெண்டு பக்கத்தையும் பக்க எண் இலக்கண பயிற்சி நூல் புக்கில் பக்க எண் நூறு நூற்றி ஒன்றாவது பக்கத்தை நீ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எனது அந்த புக்கை வந்து தொலைச்சிடக்கூடாது அப்படியே நீங்கள் வந்து என்ன செய்றீங்க பாதுகாப்பாக வைக்கிறீங்க சரியா அந்த எந்தன்னு சொல்லக்கூடிய வினா திரிவை அடுத்து வந்து என்ன செய்யும் கவனிங்க அந்த எந்தன்னு சொல்லக்கூடிய வினா எழுத்துக்கு அடுத்தால் என்ன செய்யும் வல்லினம் மிகும் இப்போ இந்தா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா எந்த திசை அதில் வந்து என்ன செய்யும் வல்லினம் மிகுந்து வருது சரியா அ பக்கையன் நூற்றி அறுபத்ரெண்டில் எடுத்துக்கோங்க நூற்றி அறுபத்ரெண்டு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் என்ன செய்யும் மிகும் சரியா நான்காம் வேற்றுமை உருவாகிய கூன்னு சொல்லக்கூடிய இது வந்து வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டி எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இது வந்து சிறுவினா நூற்றி அறுபத்தி மூணாவது பக்கத்தில் சிறுவினா இருக்குல்ல அதில் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியா இரண்டாம் வேற்றுமை அதுலேருந்து அவனுக்கு பிடிக்கும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா வறுந்தொர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் அதில் எந்த இடத்துல வந்து என்னது வல்லினம் மிகும் சரியா அடுத்து வந்து எதிர்மறை பெயரச்சத்தினுடைய இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் இதுலேயும் வந்து என்ன செய்யும் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உம்மை உவமை தொகையில் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மலர் பாதம் ஊமை வருதுல தொகை இதில் வந்து எனது உருவகத்தில் வந்து வல்லினம் மிகும் சரியா இதில் வந்து எட்டு பத்துன்னு சொல்லக்கூடிய இரண்டு பெயர்களில் மட்டும் எனது வல்லினம் மிகும் எட்டு பத்துன்னு சொல்லக்கூடிய இரண்டு பெயர்களில் வல்லினம் என்ன செய்யும் மிகும் சரியா எட்டு புத்தகம் பத்து காசு அப்படி இப்படி எப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களை அடுத்து என்ன செய்யும் வல்லினம் மிகுந்து வரும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடல் மேற்கு சுவர் இதுதான் வந்து எடுத்துக்காட்டு சரியா திசை பெயர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு வருதுல்ல அதில் வந்து என்ன செய்யும் வல்லினம் மிகுந்து வரும் சரியா அடுத்து எட்டு பத்து எண்ணு பெயர்கள் மற்ற எண்ணு எண்ணு விட அந்த ஒன்று ரெண்டு அதிலெலாம் என்ன செய்ய வராது எட்டு பத்து இந்த ரெண்டுலேயே மட்டும் என்ன செய்யும் வல்லினம் மிகுந்து வரும் சரியா அடுத்து வல்லினம் மிகா இடங்கள் எழுவாய் சொற்களுக்கு அடுத்தால் வந்து என்ன செய்யாது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தம்பி படித்தான் சரியா படித்தான் ஒரு செயலை செய்கிறது சரியா அடுத்து வந்து இது அதுன்னு சொல்லக்கூடிய சொற்களுக்கு அடுத்து வந்து என்ன செய்யாது வல்லினம் மிகாது சரியா அடுத்து பேரச்சம் எதிர்மறை பேரச்சத்தை அடுத்து வல்லினம் என்ன செய்யாது மிகாது சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேரச்சத்தை அடுத்து வந்து என்னது வல்லினம் மிகும் சரியா வல்லினம் வந்து என்ன செய்யாது மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருப்புகளில் உருபு வந்து மறைந்து வரும் கூடிய இடங்களில் வல்லினம் என்ன செய்யாது மிகாது சரியா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது சரியா அடுத்து வந்து பக்கையான நூற்றி அறுபத்தி மூணில் தொகையில் வந்து என்ன செய்யாது வல்லினம் மிகாது தொகையில் வந்து என்ன செய்யாது எழுதுபொருள் தொகை தானே அதில் வந்து என்ன செய்யாது வல்லினம் மிகாது அடுத்து பார்த்திங்கன்னா ஓமை தொகையில் உம்மை தொகையில் வந்து உம்முன்னு சொல்லி முடியுதுல தந்தையும் தாயும் தாயும் தந்தையும் அதில் வந்து என்ன செய்யாது வலினம் மிகாது சரியா அடுத்து எனது பின்வரும் தொடர்களை வல்லின மிகு இடம் மிக இடங்கள் என வகைப்படுத்துக என வகைப்படுத்துக சரியா முதல்ல சுட்டு திரிபு வலினம் மிகும் இதுல வந்து எது வல்லினம் ம எதுல வந்து வல்லினம் மிகாது அதை வந்து மிஸ் இப்போ இல்லை அதை பார்த்து என்ன செய்கிறீங்க நீங்க இதுல வந்து எழுதுறீங்க சரியா திசை பெயர்கள் வந்து வல்லினம் என்ன செய்யும் மிகும் சரியா அடுத்து நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கம் பக்க எண் நூற்றி அறுபத்தி நாலு சரியா நூற்றி அறுபத்தி நாலாவது பக்கத்துல எதிர்மறை சொற்கள் எதிர்மறை சொற்களில் தன்மை முன்னிலை படற்கை சரியா இதில் வந்து தன்மையிலேயும் ஒருமை பன்மை முன்னிலையில் ஒருமை படற்கையில் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் தன்மையில் வந்து ஒருமை நான் அல்லேன் பன்மை நாம் அல்லோம் சரியா முன்னிலையில் வந்து ஒரு என்னது நீ அல்லை நீ வீர் அல்லீர் ஆண்பால் படற்கையில் அவன் அல்லன் அவள் அல்லள் அவர் அல்லர் அது அன்று அவை அல்ல சரியா அடுத்து பக்கையன் நூற்றி அறுபத்தி ஐந்து சரியா இப்போ வந்து எதிர்மறை சொற்கள் உனக்கு புரிஞ்சிச்சாமா எதிர்மறை சொற்கள் சரி நூற்றி அறுபத்தைந்தாவது பக்கத்தில் பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அதை செய்தது நான் அல்லேன் பானை உடைத்தது கண்ணன் அல்லன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சித்தர்கள் சேர்க்கையை விரும்பியவர்கள் அல்லர் பகைவர் நீர் நீவீர் அல்லீர் சரியா அடுத்து சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல சரியா அடுத்து உங்களோடு வருவோ வருவோர் நாம் அல்லோம் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்ல அல்லள் சரியா ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று இந்த நிலத்துக்கு உரி உரிமையாளர் நீ அல்லை சரியா அடுத்து பக்கையன் நூற்றி அறுபத்தி ஆறில் எனது இந்த ஒரு கதை மிஸ்ஸு சொல்லி கொடுத்தல அந்த கதையை வரிசையாக என்ன செய்யணும் எழுதணும் தான் எனது நம்பர் போட்டிருக்கேன் அதை வரிசையாக என்ன செய்கிறீங்க கீழே எடுத்து எழுதுறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்டு தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இன்னும் வரிசையாக இதை வரிசைப்படுத்தி நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எழுதுறீங்க அடுத்து வந்து கலை சொற்கள் கலை சொற்களை வந்து என்ன செய்கிறீங்க நோட்டில் எடுத்து எழுதுறீங்க சரியா கலை சொற்களை நோட்டில் எடுத்து என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க எனது கலை சொற்கள் குதிரை ஏற்றம் எக்யூஸ்ட்ரைன் சரியா கதாநாயகன் த கீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப்பு ஆதரவு சப்போர்ட் வரி டேக்ஸ் வெற்றி விக்டரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் எனது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சரியா இதை வந்து என்ன செய்கிறீங்க நோட்டில் என்ன செய்கிறீங்க எழுதுறீங்க ஓகேவா